ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி சக்ஸஸ். நம்ம நிறைய பிராண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதை இப்போ பார்க்க முடியுது. அதில் எந்த அளவுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபெயிலியர்ஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸராக நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசியாக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பிராண்டுக்கு கிடைக்குது, இதே வந்து ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸ்னால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கட்டும். இப்போ ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆஸ் அ பிராண்டாக ஃப்ரான்ச்சைஸராக நீங்கள் நிறைய எஃபோர்ட் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய சப்போர்ட் தேவைப்படும் அந்த ஃப்ரான்ச்சைசிக்காக. அப்படி நீங்கள் சப்போர்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வர ராயல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் ராயல்ட்டிஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மெட் ஃப்ரான்ச்சைசியாக இருக்கிறீங்க பட்சத்தில், இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மெட்டில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசியாக இருந்தீங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட மந்த் ஆன் மந்த் வாங்குகிற ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் அமௌண்ட்டில் தான் அவங்க ப்ராடக்ட் பை பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு பெரிய மார்ஜினோ இல்லை ராயல்டிஸோ பெருசாக வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸியில் கிடைக்காது, ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸாக இருக்கும் போது. வேறு என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸாக இங்கே மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் மோடில் இருக்கீங்க, உங்கள் ப்ராண்டை வந்து ஒரு 100-200 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் பெரிய ஒரு எய்மோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது உங்கள் நெட்ஒர்க்கில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க, லீட்ஸை நிறைய ஜெனரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா லீடுமே உங்களுக்கு கன்வர்ஷனாக வராது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீடுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் டீம் போட்டு என்ன பேசினாலுமே ஃபைனலாக அவங்க எங்கே போவாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸிக்கிட்ட ஒப்பீனியன் கேட்க போவாங்க. நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்க, ரியலாகவே ப்ராஃபிட்டபிளாக இருக்கா, சப்போர்ட் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் உங்களுக்கு அவங்க கமிட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஹானர் பண்ணிக்காங்களா, இது எல்லாமே போய் ஒரு ரன் ஆகிட்டு இருக்கிற ஃப்ரான்ச்சைஸிகிட்ட விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலை, ஒரு பாசிட்டிவான ரிப்ளை கொடுக்கல, பாசிட்டிவான விஷயங்களை பற்றி சொல்லலை, ஒன்லி நெகட்டிவ்ஸை பற்றி உங்கள் ஃப்ரான்ச்சைசி பேசுகிறாங்க அப்படின்றப்ப, கண்டிப்பாக வந்திருக்கிற நியூ லீட்ஸ் வந்து ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸியாக கன்வெர்ட் ஆகாது. இது வந்து நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே ஃபைனல் அவுட் ஜீரோவுக்கு வந்து நின்றுடும். நீங்கள் என்ன மாதிரியான டீம், எக்ஸ்பர்ட் டீம் வச்சுருந்தாலுமே ஃபைனல் அவுட்புட் ஜீரோவுக்கு போயிடும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ், ஏன்னா இந்த ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸ் நெட்ஒர்க்கில் அதிகமாக இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்போ இந்த ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு ஒரு வெண்டார்ட்டேருந்து வாங்க சொல்லுவீங்க, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் வாங்க சொன்னால், ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் சீப்பாக குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது லெஸ்ஸர் ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்டை வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டோட வேல்யூ வந்து டேமேஜ் பண்ணும், உங்கள் பிராண்டை வந்து மார்க்கெட்டில் டீக்ரேட் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்ன்றவங்க வந்து ஒரு பிராண்ட் நேம்க்காக தான் கஸ்டமர்ஸ் அந்த இடத்துல வராங்க, மோர் தென் அந்த ஸ்டோரை பொறுத்தளவுக்கு. அப்போ அந்த கஸ்டமர்ஸை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னாலுமே அவங்களோட ஃபீட்பேக்கோ ரிவ்யூஸோ வந்து ப்ராப்பராக இருக்காது, அதுவுமே வந்து உங்கள் பிராண்டை டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கிற ஃபெயிலிங் ஃப்ரான்ச்சைசினால வர்ற விளைவுகள். இதுவே வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஹாப்பியான ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெட்ஒர்க்கே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வாட் எவர் யார் எந்த லீடு போய் அங்கே வந்து ரெஃபரன்ஸ் போனாலுமே அங்கே இருக்கிற ஃப்ரான்ச்சைசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் என்ன தான் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மார்க்கெட் பண்ணாலும் ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து இந்த பிஸ்னஸை நம்பி எடுங்க, நல்லாயிருக்கு, நான் ஆர்ஓஐ பண்ணிட்டேன், நான் செகண்ட் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொரு இன்வெஸ்டருக்கு கஸ்டமருக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு பில்ட் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவரும் வந்து நெட்ஒர்க்குள்ளே அவங்களோட அசோசியேட் ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் நெட்ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ரெண்டாவது விஷயம், ஒரு ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிக அளவு சப்போர்ட் தேவைப்படாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால அவங்க நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட டைம், எஃபோர்ட், சப்போர்ட் இதெல்லாம் கம்மியாக இருந்தாலே போதும், அந்த டயத்தை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மெட்டாக இருந்தால் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட பை பண்ணி செல் பண்ணுவாங்க, அதில் யூ வில் கெட் மார்ஜின். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மெட்டாக இருக்கிறீங்கன்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் ரெவன்யூஸ், வரும்போது நிறைய உங்களுக்கு ராயல்ட்டிஸ் கிடைக்கும், இது எல்லாமே பெனிஃபிட்ஸாக வரும்.
பிளஸ் அவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதமுமே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, தேர் கெட்டிங் ரெவன்யூ, ஆர்ஓஐ பண்ணிட்டாங்கன்றப்ப கஸ்டமரையும் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க, அது பிராண்டுக்கு இன்னும் வேல்யூவை கூட்டிகிட்டே போகும். ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து ரன் பண்ணி இருக்கார் அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்களோட நெட்ஒர்க்கில் எல்லாருடையுமே சொல்லுவார், நான் இந்த பர்டிகுலர் ப்ராண்டில் அசோசியேட் பண்ணேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் ஆர்ஓஐ பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த வேர்ட் ஆஃப் மவுத் என்ன ஆகுனா போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி லீடு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி காஸ்டிங், ஜீரோ காஸ்டிங்கில் லீட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்தில். கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 100% கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றப்ப மேஜர் மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரைட் ஃப்ரான்ச்சைஸியாக கேப்பபிலிட்டி, அந்த காம்பிடென்ஸ் எல்லாமே இருக்கா, நீங்கள் வச்சுருக்கிற செட் ஆஃப் க்ரைட்டேரியாக்குள்ளே அவங்க வராங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸியை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூஜ் க்ரோத் இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸை என்ன டைம்குள்ளே பண்ண முடியுமோ அந்த டைம்குள்ளே உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ட்ராட்டஜைசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.